நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய, நோய்களை தீர்க்கக்கூடிய, நோய்களுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய, என்னதான் தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் அதிலிருந்து முழுமையான நிவாரணம் அடையக்கூடிய இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய குறிப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த வகையில் உடலில் இருக்கக்கூடிய எல்லா வாத நோயையும் தீர்க்கக்கூடிய, கிட்டத்தட்ட 90 வகையான வாத நோய்களை தீர்க்கக்கூடிய அமுக்கரா கஷாயம் அப்படிங்கிறதை பற்றி தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அமுக்கரா கஷாயம் ஒரு மிகப்பெரிய காயகல்ப மருந்து. முறையாக அது பயன்படுத்தும் போது உடலுடைய நோய்களை மட்டுமல்ல, நோயற்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு வரமாக வழங்க வல்ல கஷாயம். இந்த அமுக்கரா கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்ன, இதனுடைய குணங்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். அமுக்கரா கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய், சீந்தில் கொடி, அமுக்கரா, நெருஞ்சில், சுக்கு. எல்லாவித வாத நோய்களையும் நீக்கக்கூடிய அமுக்கரா கஷாயம் எப்படி செய்யறதுங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். எல்லா விதமான வாத நோயையும் நீக்கக்கூடிய அமுக்கரா கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல அளந்து வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் 300 மில்லியை நான் சேர்க்கிறேன். முதலில் அரைத்து சலித்து வைத்திருக்கக்கூடிய நெல்லிக்காயுடைய சூரணம் 2 கிராம், சீந்தில் கொடி சூரணம் 2 கிராம், அமுக்கரா கிழங்கு சூரணம் 2 கிராம், நெருஞ்சில் சூரணம் 2 கிராம், சுக்கு சூரணம் 2 கிராம். மொத்தம் 5 பொருட்கள் தான் தேவை: நெல்லிக்காய் சூரணம், சீந்தில் கொடி, சுக்கு, அமுக்கரா கிழங்கு மற்றும் நெருஞ்சில். 5 2 கிராம் அளவுக்கு எடுத்து மிதமான சூடு தண்ணீரில் வைத்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். இந்த தண்ணீர், இந்த கஷாயம் 100 மில்லியாக குறைகின்ற வரை நாம் கொதிக்க வைக்கணும். இன்னைக்கு முடக்குவாதம் முதல் கொண்டு உடம்பில் ஏற்படுகின்ற எல்லா விதமான வலி நோய்களையும், மூட்டுகளில் ஏற்படுகின்ற தேய்மானங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும், ஒரு விபத்து, ஒரு காயங்கள் ஏற்பட்டு மூட்டுகளில் சவ்வு கிழிந்து போய் நமக்கு சிரமத்தை உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள் வரை அனைத்தையுமே நீக்குகின்ற அழகான ஒரு அருமருந்து இந்த அமுக்கரா கஷாயம். சுலபமான ஒன்று, வீரியமான ஒன்று, மருந்தாக அல்ல, தேநீராக பருகும் போதே நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த கஷாயம் இப்போது ரெடியாகிவிட்டது. எல்லா விதமான மூட்டு வலிகளையும் வாதத்தையும் நீக்கக்கூடிய அமுக்கரா கஷாயம் ரெடியாகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்களை விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். மூட்டு வலிகளில் நிறைய வகைகள் இருக்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய மூட்டு வலிகள் அப்படிங்கிறது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானங்களால் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள். இன்றைக்கு 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களில் 140% பேரும், 45 வயது மேலே இருக்கக்கூடிய பெண்களில் கிட்டத்தட்ட 50% பேரும் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வலி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டு வலிகளும் இடுப்பு வலியும் தான். இன்றைக்கு பெரும்பாலும் மூட்டு வலிகள் ஆரம்பிக்கும் போது எப்பொழுதாவது ஏற்படுகின்ற மூட்டு வலிகளாக ஆரம்பித்து தினம் தினம் நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம். மூட்டு வலிகளில் 5 நிலைகள் இருக்கிறத பார்ப்போம். முதல் நிலை,
ஒரு பிரயாணமோ வீட்டில் திருமணமோ நல்ல விஷயமோ நடக்கும்போது ரொம்ப நம்ம உடல் சோர்வடைந்து நமக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை இது முதல் நிலை அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாம் நிலை அப்படின்னு வர்றது இன்றைக்கு குறிப்பிட்ட வேலைகளை செய்யும் போது மட்டும் ஏற்படுகின்ற மூட்டுவலி. ஓய்வுக்கு பிறகு அது சரியாகி விடுவதை பார்ப்போம். மூன்றாம் நிலை மூட்டுவலி அப்படிங்கிறது காலை எழுந்து கொள்ளும் போது மட்டும் நமக்கு ஏற்படுகின்ற மூட்டுவலி. ஆனால் காலை எழுந்து கொள்வது ஓய்வுக்கு பிறகு ஏற்படுகின்ற மூட்டுவலி. நல்ல வலி இருக்கும், நடக்க ஆரம்பிச்சோன்னா உடனே அது சரியாகி விடுவதை பார்ப்போம். நான்காம் நிலை மூட்டுவலிங்கிறது நமக்கு உட்கார்ந்திருந்தாலோ படுத்திருந்தாலோ தவிர மற்ற எல்லா நேரங்களிலையும் உடலுடைய எடையை நின்று தாங்கி செய்யக்கூடிய எல்லா நேரங்களிலையும் நமக்கு ஏற்படுகின்ற மூட்டுவலி நான்காம் நிலை. ஐந்தாம் நிலை அப்படிங்கிறது இன்றைக்கு எது செய்தாலும் செய்யவில்லை என்றாலுமே கூட நமக்கு மூட்டு வலிகள் கடினமாகி கொண்டே போவது ஐந்தாம் நிலை. ஸோ ஒரு சாதாரண மூட்டு வலி தான் சிலருக்கு குணமாகுது, சிலருக்கு குணமாவது கிடையாது, சிரமத்தை உண்டாக்குகிறது. காரணம் என்னன்னா இந்த ஐந்து வகையான மூட்டு வலிகள் நம்மை சிரமப்படுத்துவதாக இருக்கிறத பார்க்கணும். இந்த ஐந்து வகையான மூட்டு வலிகளை நாம் மாற்ற வேண்டும், குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு ஐந்து நிலைகளாக இருக்கக்கூடிய இந்த மூட்டு வலிகளை மாற்ற உதவி செய்கின்ற அழகான ஒரு அருமருந்து தான் இந்த அமுக்கராக சாயம் அப்படிங்கிறது. நெல்லிக்காய், சீந்தில் கொடி, அமுக்கரா கிழங்கு, நெருஞ்சில், சுக்கு, ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். முடக்குவாதம் அப்படிங்கிறது இன்றைக்கு மோசமான நோய்களில் ஒன்று. பெரும்பாலும் ஒருத்தர் முடக்குவாத நோயின் தெரிந்த பிறகு முதலில் செல்லக்கூடிய சிகிச்சை நவீன மருத்துவ சிகிச்சையாக இருக்கிறத பார்க்கணும். 5 வருடம், 6 வருடம், 10 வருடம் கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய எல்லா வலி மாத்திரைகளையும் ஊக்க மருந்துகளையும் முடித்து கடைசியாக ஒரு இயற்கை மருத்துவ சிகிச்சைக்கு ஒருவர் வரும்போது மூட்டுகள்லாம் கிட்டத்தட்ட 70-80% பழுதடைந்து போயிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். என்ன செய்தாலுமே கடுமையாக வலிகளும் வேதனைகளும் இருக்குன்னு சில பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த வலிகளை மாற்றி உடலை பலப்படுத்துகின்ற அழகான அருமருந்து எது தெரியுமா? இந்த அமுக்கரா கஷாயம். ஒரு 69 வயதான ஒரு பாட்டியார் என்னை பார்க்க வந்திருந்தார். 45 வருடமாக அவர்களுக்கு முடக்குவாதம், 2 மூட்டுகள் அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது, இடுப்பில் இருக்கக்கூடிய 2 மூட்டுகள் அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது, உடல்ல கடுமையான வலி. இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் வழங்கக்கூடிய எல்லா விதமான சிகிச்சைகளும் எடுத்தாகிவிட்டது, இருந்தாலும் வலிகள் பொறுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கடுமையான வருத்தத்தோடு அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு மற்றொரு பயம், ஆங்கில மருந்துகளுடைய தேவை இத்தனை 40-45 வருடங்களாக இருக்கிறதுனால திடீரென்று இயற்கை மருத்துவத்திற்கு நான் மாற முடியுமா? அப்படி ஒருவேளை நான் மாறுகிறேன் என்றால் என்னால் அந்த மருத்துவ மருந்துகளை எடுத்துக்கொள்ள முடியுமா, பக்க விளைவு ஏற்பட்டு விடுமான்னு ஒரு கவலை. அவர்களுக்கு நான் பரிந்துரைத்த சிகிச்சை என்ன தெரியுமா? இந்த அமுக்கரா கஷாயத்தையும் வெளிப்புறமாக மகாராஜ தைலத்தையும் தடவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுலபமான சிகிச்சை வீட்டிலேயே செய்வது போல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 2 கிராம் நெல்லிக்காய், 2 கிராம் சீந்தில் கொடி, 2 கிராம் அமுக்கரா கிழங்கு, 2 கிராம் நெருஞ்சில் மற்றும் 2 கிராம் சுக்கு, 5 பொருட்கள் ஒவ்வொன்றையும் 2-2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்புறமாக வெறும் மகாராஜ தைலத்தை 20 மில்லி எடுத்து சூடு செய்து உடல் முழுவதும் தடவுங்க. ஒரு மண்டலம் 48 நாட்களுக்கு பிறகு என்னை வந்து பாருங்க அப்படின்னு 48 நாட்கள் கழிந்து அவர்கள் வந்து மகிழ்ச்சியாக என்னிடம் பகிர்ந்து கொண்ட 3 தகவல்கள். 1, வலி 60% காணாமல் போய்விட்டது. 2, உடல்ல இருக்கக்கூடிய சோர்வு முற்றிலுமாக மறைந்து விட்டது. 3, எனக்கு ஒருவேளை ஆயுர்வேத மருந்துகளை பற்றி முன்பே தெரிந்திருந்தால் இத்தனை அறுவை சிகிச்சைகளும் இத்தனை வருட வாழ்வும் எனக்கு வீணாக போயிருக்காது, மிகப்பெரிய தவறை நான் செய்து விட்டேன், ஆனால் இனிமேல் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த கஷாயத்தை விட வீரியமான மருந்துகள் சொல்லிக் கொடுங்க, எனக்கு மிகுந்த நம்பிக்கை ஆயுர்வேத மருத்துவத்தால் இந்த வலிகளை கட்டுப்படுத்த முடியுங்கிறது இன்றைக்கு நானே ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. முடக்குவாத நோயாக இருந்தாலும்
இன்ஃப்ளமேட்டரி ஜாயின்ட் டிசார்டர்னு சொல்லக்கூடிய நோயாக இருந்தாலும், ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட சிரமங்களாக இருந்தாலும், முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட, கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட, லூப்பஸ்ன்னு சொல்லக்கூடிய எரித்திமேட்டஸ் எஸ்எல்இ சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எதாக இருந்தாலுமே அவற்றை மாற்றக்கூடிய அந்த நோயுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய அழகான அருமருந்து எதுன்னு கேட்டால் நிச்சயமாக இந்த ஒரு அமுக்கிரா கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு சில நோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு இயற்கை மருத்துவத்திற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்றால், இன்றைக்கு 40 வருடம் 20 வருடம் நவீன மருத்துவத்துடைய உதவியோடு வலி மாத்திரைகளை சாப்பிட்டு ஒருவர் வந்து கொண்டிருந்தாலும் கூட, முறையான சிகிச்சை, குறிப்பாக இந்த அமுக்கிராக்கிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய கஷாயம் போன்ற முறையான சிகிச்சையாக அவை அமையும் போது வலிகள் வேதனைகள் குறைந்து போவது மட்டுமல்ல, உடல் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு எல்லா மருத்துவ முறைகளுடைய அடிப்படை சித்தாந்தம், அடிப்படை குறிக்கோள் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்றுதான், மனிதனுடைய அந்த வலியிலிருந்து வேதனையிலிருந்து தினசரி வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களிலிருந்து எவ்வளவு அவர்களை காப்பாற்ற முடியும். அதற்கு இன்றைக்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது, நிச்சயமாக இந்த அமுக்கிராக்கிழங்கு கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும். நெல்லிக்காய் 2 கிராம், சீந்தில் குடி 2 கிராம், அமுக்கிராக்கிழங்கு 2 கிராம், நெரிஞ்சில் 2 கிராம், சுக்கு 2 கிராம், 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக உடலில் செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய இந்த வலிகளை உண்டாக்கக்கூடிய தேய்மானத்தை உருவாக்கக்கூடிய வாதம் சார்ந்த பித்தம் சார்ந்த காரணிகளை குறைத்து உடல்ல பலத்தை உருவாக்கி அந்த மூட்டுகளுடைய இயக்கத்தை ஓரளவுக்கு சீராக்கி இயங்குகின்ற போது ஏற்படுகின்ற வலிகள், இயக்கமில்லாமல் அமைதியாக ஓய்வெடுக்கும் போது ஏற்படுகின்ற வலிகள், இயக்கம் இயக்கமற்ற போது நம்ம நரம்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வரை படிப்படியாக மாற்ற உதவி செய்கின்ற அழகான அருமருந்தாக இந்த அமுக்கிரா கஷாயத்தை நாம் சொல்ல முடியும். அமுக்கிரா கஷாயத்தை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு மூலிகை தேநீராக, ஒரு உணவாக சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் எந்த மூட்டு வலிகளும், மூட்டுகளுடைய தேய்மானமும், முதுகுத்தண்டு வலிகளும், முதுகுத்தண்டுகளுடைய தேய்மானம் சம்பந்தப்பட்ட சிரமங்களிலிருந்து விலகி நாட்பட்ட நோயாக இருந்தாலும், தீர்க்க முடியாத நோயின் முத்திரை குத்தப்பட்ட மூட்டு வலிகளாக இருந்தாலும் சரி, அந்த வலிகளிலிருந்து நிவாரணம் பெறுவதோடு நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா? பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா? இன்னும் நோய்களின் வலிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சித்த ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம். இப்பொழுது உங்கள் வீட்டிலிருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை. தொடர்புக்கு 0444-7773-444, 9500-94-6635. 16 கிளைகளுடன் தமிழகமெங்கும்